यंगर किंग है, பயங்கரமான கேம் ஒன்னு கண்டுபிடிச்சு வந்திருக்கேன். நல்ல வேளை அந்த கேம் வளரப்ப நீ இல்ல, ஏன்னா ரெட் கலர் Dress போட்டுருக்க. வெளியில போயிட்டு இருக்கிற பொருள் தான் நான் சொல்லுவேன். அவரு டூ சரத் என்னடா இது வெளியே மூன்றாம் பேரை கமல் மாதிரி ஆயிட்டாருப்பா புகழ். ஐயா ஐயா இதுல சோகம் என்னன்னா நீங்க தோத்துட்டீங்க ஐயா. பவித்ர வந்து சின்ன சின்னதா கருப்பு கலர்ல முன்னாடி காமிச்சிட்டாங்க. இரு தம்பி, என்னது ஏதோ துபாயில வாட்சி விப்பாங்களா? நம்ம தம்பி காட்டு, என்னப்பா வாட்சி வித்துட்டு இருக்கு? வாட்சி சாலைனா? ஆமா தம்பி, சரி சூப்பர். பரவால ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வின்னர் ஒரே விஷயம் சொல்லுப்பா. அதான் போன தடவை ரவுண்ட் வச்சிங்க சிலிண்டரு, நம்ம எல்லா பொட்டி படிக்க எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டேன். இப்ப நம்ம அடுத்த துணிமணி எடுத்துன்னு சொன்னீங்கன்னா எடுத்துன்னு கிளம்பிடுவோங்க. மீடியா மிஷன் ஆபீஸ் தான். ஓகே, அடுத்து மூணு ஐட்டம்ஸ் நீங்க என்ன கொண்டு வர போறீங்கன்னா மூன்று மேக்கப் ஐட்டம்ஸ். கமான் ஃபாஸ்ட், மேக்கப்புக்கு பயன்படுத்துற மூன்று ஐட்டம்ஸ். என்னப்பா புகழ் காணாம லிப்டிக், பேஸ்ட், பெர்ஃப்யூம். என்ன போட்டுட்டு அடுத்தது பவுடர் போடணும். சொல்லுங்க வின்னர் வந்து புகழா பவித்ராவா? தேவையான வந்துருச்சு. வின்னர் வந்து ஐபிஎல் முறைப்படி வின்னர் இஸ் பவித்ரா. என்ன
சிவாங்கி, அண்ணன் நலம் எப்படி ஆயிருச்சேம்மா? என்ன மக்களுக்காக காமெடி பண்றதுக்காக வெள்ள கலருங்கய்யா, அதுக்கப்புறம் பனினுங்கய்யா, இப்ப கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க, சட்டங்கய்யா தண்ணி பிடிக்கிறது. ஐயா புகழையா அவசரப்படாதீங்க ஐயா. ஐயோ டேய் சிலிண்டர் மாப்ளா, சிலிண்டர் சிலிண்டர்ல பேக் பண்ணிட்டாங்க இல்லையே? உங்களுக்கு 10 மணிக்கு பேய் பயம் இருக்கு, பேய் பயம் இருக்கு, பாத்து முடிவு போடுங்க. உங்க பின்னாடி கூட ஏதோ உருவம் மாதிரி தெரியுது. ஏய் ஏய் மச்சான், ஏய் மச்சான், சமையல் கேட்டல இருக்கு ஐயோ ஒரு செகண்ட்ல விட்டா ப்ளே புகழ். அட தாசு பாலு. நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு சேரதனா. ஆமா பாப்பா நான் போவே இல்ல. இங்க இருக்க குடிச்சிங்க. வின்னர் இஸ் பவித்ரா. சமைக்கிற பொருள் தான சொன்னீங்க? ஆமா நீங்க யாருப்பா வின்னர், புகழா பவித்ராவாப்பா? தேடம் பேர் இல்லப்பா. ஃபர்ஸ்ட் புகழ தான் காமிச்சாரா? நானே நானே இல்ல. தேடம் பேர் வந்து புகழ். சிவாங்கி, சிவாங்கி புகழ்ச்சிதான் இல்ல எனக்கு एक्चुअली புகழ நான் வந்து பவித்ராக்கா வந்து எழுந்திச்சு போனா. ஆனா புகழ நான் வந்து அந்த இடத்துல நின்னு தவா காமிச்சாரே, பவுல் காமிச்சாரே, எல்லாமே காமிச்சாரே, அதனால புகழ நான். என்னம்மா இப்படி சொல்லிட்ட? பரவால, வெற்றியை பவித்ரே கொடுத்துருங்க. இல்ல பரவால, நீங்க என்னடா நானே இவங்க யாரு? ஏய் புகழ், ஒண்ணு மட்டும் புகழ்,
நீங்க ரெண்டு பேர்ல யார் ஜெயிச்சாலும் எனக்கு சந்தோஷம். ஏன்னா ஜெயிக்க வச்சு பாக்குறாங்கல்ல, நான் ஜெயிக்க வச்சு பாக்குறேன். என்ன சொல்றேன், 3 மணிக்கு ஆரம்பிச்சப்ப சொன்னதுதான் இப்பயும் சொல்றேன், நம்ம யாருமே ஜெயிக்கல, நம்மள பாத்துட்டு இருக்க ஆடியன்ஸும் அந்த பணம் போய் சேர போது அவங்க மட்டும்தான் ஜெயிச்சாங்க. சூப்பரா. சரி, என்னது யாரு இப்போ? சரி, அதான் தேர்ட் எம்பியர் கா பாத்துக்கிட்டே இருக்கேன். ஓகே, அதாவது தேர்ட் எம்பியரே கன்ஃபியூஸ் ஆகி இப்பதான் பாக்குறேன். இங்க பாரு, தேர்ட் எம்பியர் டக்குனு ரீவைண்ட் எல்லாம் பண்ண முடியாது, லைவ்ல போயிட்டு இருக்கு. புகழா பவித்ராவா? கரெக்ட், புகழ தான் ஃபர்ஸ்ட் காமிக்க ஆரம்பிச்சாரு அவர். அந்த பிரசன்டேஷனுக்குள்ள இவங்க வாமா மின்னல் மாதிரி கடகடன்னு காமிச்சிட்டாங்க. சோ ஓவராலா கேம் வின்னர் யாருன்னு பாத்துடலாம் அப்படின்னு. தேர்ட் வின்னர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ சரத்து கூட பேசத கட் பண்ணு சொல்லிருக்கேன். அவனுக்கு பயங்கரமான ஜோன். ஐயோ சூப்பர், வேற லெவல். ஏனா இது லாக் டவுன், யாரும் வேணாலும் வேணாலும் போடலாம் சீனு. கொரோனா கிட்ட மட்டும் வெச்சிட்டா கான். நீ போட்றியா ஜீனு? தெய்வமே, ராஜமுகரன் இல்ல டானு. ஐயோ தெய்வமே, சரத், தேங்க் யூ சோ மச். இங்க இருந்து அங்க வந்து எங்களோட கலந்துகிட்ட சரத் அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் தந்து டாடா சொல்லி. 5 நிமிஷம் கேப்ல வந்து